அனைவருக்கும் வணக்கம். ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சில அப்பாயின்மெண்ட்ஸு அவார்ட்ஸ் இந்த டாப்பிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 2023 அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு டாப்பிக்கை வச்சு நாங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விருது பார்க்க போகிறோம். இந்தியாவில் இலக்கியத்துறைக்கான மிக உயிரி விருது ஒன்று பார்க்க போகிறோம் சரிங்களா. இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் நமக்கு எக்ஸாமுக்கு வரக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நான் நல்லா கவனிச்சு கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். டாபிக்கோட ஹெட்டிங் பாருங்க, 57th ஞான்பீட் அவார்டு, ஞானபீட விருது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதற்கான அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்போ 57th ஞானபீட விருது 2022 ஆண்டிற்கான விருது சரிங்களா. உங்களுக்கு நம்பரையும் கொடுத்து கேட்கலாம் அல்லது இயர் கொடுத்து கேட்கலாம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் தாமோதர் மௌசா இவருக்கு வந்து இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த விருது பொதுவாக எப்படி கொடுப்பாங்க, அதாவது ஒரு புக்கை வச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது சரிங்களா. இந்த விருது எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு சிறந்த படைப்பாளி அதாவது நிறைய புக்ஸ் எழுதி நல்ல ஃபேமஸாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சிறந்த படைப்பாளி இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் இந்த ஞானபீட விருது. அப்போ இந்த விருது புக்கை வச்சு கிடையாது, ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த விருது புக்கை வச்சும் கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி ஸ்டோரி வரும், அப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, இப்போ 57 2022 ஆண்டிற்கான விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க, எழுத்தாளர் தாமோதர் மௌசா இவருக்கு வந்து கொடுத்துருக்காரு. அப்போ இவர் எந்த மொழி எழுத்தாளர், இதை நீங்கள் படித்து வச்சுக்கணும், இதான் முக்கியம். கொங்கனி, ஏன்னா கொஸ்டின் அவங்க இப்படியும் செட் பண்ணுவாங்க, 2022 தாமோதர் மௌசாவுக்கு கொடுத்துருக்காங்க, இவர் எந்த மொழி பிரிவை சேர்ந்தவர், இப்படியும் கொஸ்டின் செட் பண்ண உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொங்கனி. இதே நபர் 1983 சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்காரு. இது நம்பர் ஒன், இது நம்பர் டூ. அப்போ இந்தியாவில் இலக்கியத்துறைக்கான மிக உயரிய விருது ஞானபீடம், நம்பர் டூ வந்து சாகித்ய அகாடமி. நம்ம என்ன பண்ணலாம், பொதுவா நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்ப ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னா, இந்த ஞான்பீட் சாகித்ய அகாடமி சரிங்களா, இது ரெண்டுமே இந்தியால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விருதுகள். இதுல நான் உங்களுக்கு இப்ப ஞான்பீட் பத்தி நான் சொன்னேன், இந்த ஞான்பீட் ஒரு சிறந்த படைப்பாளிக்கு இந்த விருது வந்து கொடுக்குறாங்கன்னு நான் சொன்னேன். ஆனா சாகித்ய அகாடமி விருது அப்படி கிடையாது. இந்த விருது பாத்தீங்கன்னா ஒரு புக்கை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, மெயினா வந்து கொடுப்பாங்க ஓகேவா. இந்த சாகித்ய அகாடமிலே பாத்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. அதாவது இந்த சாகித்ய அகாடமின்ற ஒரு ஃபவுண்டேஷன், இந்த அமைப்பு 1954 உருவாகுது, 55 முதல் விருது கொடுக்குறாங்க. அப்ப இப்ப இந்த ஃபவுண்டேஷனுடைய தற்போதைய தலைவர் கூட சந்திரசேகர கம்பாரான்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அப்ப 55 இப்ப வரைக்கும் என்ன பண்றாங்க, சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கிட்டு வராங்க. இது இந்தியால 22 மொழிகளுக்கு, இது இந்தியால 24 மொழிகளுக்கு, இதுல அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மொழிகளும் உள்ள இருக்கு ஓகேவா. அப்ப இந்த விருது மொத்தம் ஒரு 4 கேட்டகரி, யார் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன், சாகித்ய அகாடமி என்ற ஒரு ஃபவுண்டேஷன். இவங்க பாருங்க, சாகித்ய அகாடமி என்ற விருது கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் சாகித்ய அகாடமி அவார்டு ஃபார் டிரான்ஸ்லேஷன், சிறந்த மொழிபெயர்ப்பு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் சாகித்யா, அதாவது பால விருதுகள் சொல்லுவாங்க, குழந்தைகள் இலக்கிய படைப்பு, அதாவது சைல்ட வச்சு புக் எழுதுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான விருது தான் பால் சாகித்யா. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா யுவ பிராஸ்கர், இது வந்து இளைஞர் படைப்பு, யங்ஸ்டர்ஸ் வச்சு யார் புக் எழுதுறாங்க பெஸ்டா, அவங்களுக்கு கொடுக்கறது தான் இது. அப்ப ஞான்பீட் வந்து ஒரு இலக்கிய படைப்பு, நம்பர் டூ சாகித்ய அகாடமி என்று ஒரு புக்கை வச்சு என்ன பண்றாங்க, இது விருது ஃபுல்லாமே கொடுக்குறாங்க. இதுல நம்ம எக்ஸாம்ல சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேட் இதெல்லாம் வந்து நிறைய வாட்டி குவெஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனால இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சு வச்சுக்கணும். இது எல்லாமே 22 அப்டேட் வந்து லாஸ்டா என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க, இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா. இப்ப உதாரணத்துக்கு சாகித்ய அகாடமி விருது பாத்தீங்கன்னா கடைசியா 2022 ஆண்டிற்கு எம் ராஜேந்திரன் இவருக்கு என்ன பண்ணிருப்பாங்க, விருது கொடுத்துருப்பாங்க. நமது பாருங்க ஞான்பீட் வந்து 2022 எழுத்தாளர் தாமோதர் மௌசாவுக்கு கொடுத்துருக்காங்க, அங்கிட்டு சாகித்ய அகாடமிக்கு எம் ராஜேந்தர் கொடுத்துருக்காங்க. ஆனா இவருக்கு புக்கு இல்ல, இவருக்கு புக்கை வச்சு கொடுக்குறாங்க. சோ என்னன்னா காலாபாணின்ற ஒரு புக்குக்காக இவர் 22 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு. இவருக்கு முன்னாடி 2021 பாத்தீங்கன்னா சி எஸ் லட்சுமிக்கு கொடுத்துருப்பாங்க, அதாவது அம்பைன்னு சொல்லுவாங்க, அம்பை என்று அழைக்கப்படுகிற சி எஸ் லட்சுமிக்கு 2021 கொடுத்துருப்பாங்க. என்ன புக்னா சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, புரியுதுங்களா. இப்ப சாகித்ய அகாடமினா புக்கை வச்சு பாரதிய ஞானபீடம் இவங்க வழங்குற விருது ஞான்பீட் அவார்டு. இது என்னது,
ஒரு சிறந்த படைப்பாளிக்கான விருது. சோ டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா. இப்ப நம்ம இந்த டாபிக் பத்தி நம்ம அடுத்த விஷயம் நம்ம வருவோம். லிஸ்ட் கடைசியா யார் யாருக்கெல்லாம் இந்த விருது கொடுத்துருக்காங்க. சாகித்ய அகாடமியே மறந்துருங்க, இப்ப நம்ம பார்க்க போற ஃபுல்லா ஞான்பீட் மட்டும்தான் சரிங்களா. ஓகே, கடைசியா இவருக்கு முன்னாடி 2021 நீல்மணி புக்கன், இவர் வந்து ஒரு அசாமி, அசாமி எழுத்தாளர், இவருக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் 2020 யாருக்கும் கொடுக்கல. ஏன்னா 2020 குவைட்னால இது யாருக்குமே என்ன பண்ணல, விருது வந்து வழங்கல சரிங்களா. இதுக்கு முன்னாடி 2019 அக்கீதம் அச்சுதன் நம்பூதிரி, இவர் வந்து மலையாளம் சரிங்களா, மலையாளம். சோ இவருக்கு வந்து 2019 விருது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2018 அமிதா கோஸ் இங்கிலீஷ், 2017 கிருஷ்ணா சோப்தி ஹிந்தி. அப்ப பாத்தீங்களா, லாஸ்டா ஒவ்வொரு மொழிகள்ல யாராவது ஒருத்தன் விருதுகள் வாங்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஞானபீடம் 22 மொழிகளுக்கு விருது இருக்குன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் சரிங்களா. இதுல 22 மொழிகள்ல ஒரே ஒரு மொழி மட்டும் ரொம்ப வருஷமா யாருமே வாங்காம இருந்தாங்க, அது யாருன்னா அமிதா கோஸ் இங்கிலீஷ்க்கு வாங்கியிருக்காரு 2018. அப்ப இது என்னன்னா ஞானபீட விருதை வென்ற முதல் ஆங்கில மொழி எழுத்தாளர், புரியுதுங்களா. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு இந்த மொழிக்கு, யாருன்னா அமிதா கோஸ், 2018. அப்ப திரும்ப சொல்றேன், ஞானப்பீட விருதை வென்ற முதல் ஆங்கில மொழி எழுத்தாளர் யாருன்னு கேட்டாங்க, ஆன்சர் அமிதா கோஸ் மட்டுமே சரிங்களா. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு கடைசியா 2017 2022 வரைக்கும் நான் லிஸ்ட் நான் கொடுத்துட்டேன் சரிங்களா. ஏன் நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன்னா, நிறைய எக்ஸாம்ல சிங்கிள் குவஸ்டினாவும் கேட்டிருக்காங்க, நிறைய எக்ஸாம்ல மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் எப்படின்னா, நாலு பேரை கொடுத்துட்டு இவங்க என்ன பிரிவு என்ன மொழி இப்படியும் குவஸ்டின்ஸ். இதே மாதிரி சாகித்ய அகாடமி அவார்டும் 2020 நடந்த எக்ஸாம்ஸ்ல கூட குவஸ்டின்ஸ் செட் பண்ணிருக்காங்க. நாலு பேரை கொடுத்து இவங்க என்ன புக்குக்காக வாங்கியிருக்காங்க, குவஸ்டின்ஸ் இப்படியும் கேட்டிருக்காங்க. ஆனா தயவு செஞ்சு இந்த ரெண்டு டாபிக்குமே நல்லா முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. நம்ம இன்னொரு கிளாஸ்ல சாகித்ய அகாடமி விருது பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் சரிங்களா. இன்னைக்கு நம்ம ஞான்பீட் பாத்திரலாம். ஓகே, இப்ப இந்த விருதோட ஹிஸ்டரி பத்தி பாத்திரலாம். ஞான்பீட் இந்திய நாட்டின் மிக உயர்ந்த இலக்கிய பரிசு, இந்தியாவில் இதுதான் ஹையஸ்ட் சரிங்களா. இந்தியாவில ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு ஹையஸ்ட் இருக்கும் சரிங்களா. இப்ப நீங்க இலக்கியத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞான்பீட் சாகித்யா, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீகாரி பிராஸ்கார் சொல்லலாம், சரஸ்வதி சம்மன் சொல்லலாம், நிறைய விருதுகள் இலக்கியத்துறை வச்சு இந்தியாவில இருக்குது. ஆனா டாப் ஹையஸ்ட் வந்து இது ரெண்டு மட்டும்தான். இதே நீங்க ஆர்மி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆர்மிக்கு பாத்தீங்கன்னா பரம்வீர் சக்ரா, இதுதான் வந்து ஹையஸ்ட். ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தயான்சந்த் கேல் ரத்னா, தயான்சந்த் கேல் ரத்னா இதுதான் நம்பர் ஒன். இதுக்கு அடுத்துதான் அர்ஜுனா, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியா, இதுக்கப்புறம் திரும்பியும் தயான்சந்த் இருக்கும் சரிங்களா. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தயான்சந்த் கேல் ரத்னா, போன 2021 ஆகஸ்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, பேர் வந்து மாத்தினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா இந்த பேர்ல தான் இந்த விருது என்ன பண்ணாங்க வழங்கிட்டு வந்தாங்க. இதே நீங்க சினிமா துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ், தாதா சாகே பால்கே இருக்கு, இது ஃபுல்லாமே சினிமா துறைக்கான ஹையஸ்ட். அப்ப இந்தியாவில ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு ஹையஸ்ட் இருக்கா, அதே மாதிரிதான் ஞான்பீட்ன்றது இலக்கியத்துறைக்கான ஒரு மிக உயரிய விருது சரிங்களா. இதே மாதிரி நிறைய நீங்க படிங்க. ஓகே, ஃபவுண்டர் சாவு சாந்தி பிரசாந்த் ஜெயின், இவங்க தான் இதை வந்து நிறுவியிருக்காங்க. என்ன குரூப் வந்து இந்த விருதை வழங்குறாங்கன்னா, நான் அப்பதான் சொன்னேன், சாகித்ய அகாடமிக்கு சாகித்ய அகாடமின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த விருதை வந்து வழங்குறாங்க. 1954 உருவாகி முதல் விருது 1955 கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 55 24 மொழிகளுக்கு இந்த விருது என்ன பண்றாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அந்த 55 கூட ஒரு விஷயம் சொல்றேன், ஜென்ரல் தமிழ்ல கூட இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, 55 தமிழ் பிரிவுக்கு யாருக்கு கொடுத்தாங்க, ராபி சேதிப்பிள்ளை, என்ன புக்குனா தமிழ் இன்பம். இது நம்ம மறக்க மாட்டோம், நிறைய வாட்டி இந்த குவஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரிதான் அந்த விருதை கொடுக்கறது சாகித்ய அகாடமின்ற ஒரு நிறுவனம், இந்த விருதை கொடுக்கறது பாரதிய ஞானபீட் என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத், அதாவது இவர் இந்தியாவோட குடியரசுத் தலைவர் ஃபர்ஸ்ட். இவர் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, இந்தியால சிறந்த படைப்பாளிகளுக்கு ஏதாவது ஒரு விருது வந்து கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இவர் வைத்த கோரிக்கையோட அடிப்படையில தான் இந்த விருது என்ன பண்றாங்க, இந்தியாவில கொண்டு வராங்க. இந்த விருது வந்து 1961 அறிமுகப்படுத்தி முதல் விருது பாத்தீங்கன்னா 1965 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அப்பதான் சாகித்ய அகாடமி பார்த்தோம், 1955 சொன்னேன், இதுவும் ஃபைல வந்து முடியுது. அப்ப 55 கேட்டா சாகித்யா, 65 கேட்டா ஞான்பீட் சரிங்களா. அப்ப முதல் விருது நான் அங்க நான் சொல்லிட்டேன், ராபி செய்திப்பிள்ளை தமிழ் மட்டும் படிங்க, அதுல 24 மொழிகள் இருக்கு, எல்லாத்தையுமே நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாது சரிங்களா. ஓகே, நாங்கள் நம்ம தமிழ் மட்டும் படிச்சா போதும், ஆனா இதுல ஒருத்தங்க தான் இருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் சங்கரா குரூப், ஃபர்ஸ்ட் பர்சன் சங்கரா குரூப், இந்த இது ரெண்டு முக்கியம். அப்ப 61 அறிமுகப்படுத்தி 65 முதல் விருது என்ன பண்றாங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஞான்பீட்ன்றது ஒரு புக் இல்லாம சிறந்த படைப்பாளிகளுக்கு
சாகித்ய அகாடமின்ற ஒரு புக்கை வச்சு கொடுக்குறாங்க. அது வந்து புக்காக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு நாவலாக கூட இருக்கலாம் சரிங்களா. ஆனால் ஏதாவது ஒரு விருது என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த விருதும் ஸ்டார்டிங்கில் புக்கை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. எப்போ வரைக்கும்னா இந்த விருது 1961 அறிமுகப்படுத்தி முதல் விருது பார்த்தீங்கன்னா 1965 வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நான் சொன்னேன். இப்போ அப்போ 1965 இருந்து இங்கே பாருங்க 1982 வரைக்கும், அப்ப 1982 வரைக்கும் இந்த விருது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா புக்கை வச்சுதான் கொடுத்துருக்காங்க, ஒரு சிறந்த நாவலை வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1983க்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, சிறந்த படைப்பாளிகளுக்கு இந்த விருது இப்போ வரைக்கும் வழங்கிட்டு வராங்க. இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன், அப்ப உங்களுக்கு புரியும். நல்லா பாருங்க 1982, ஏன்னா 82க்கு முன்னாடி இந்த விருது ஒரு தமிழருக்கு கொடுத்துருப்பாங்க, 83க்கு அப்புறம் இந்த விருது ஒரு தமிழருக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வாங்கினப்ப புக்கை வச்சு, இதுக்கப்புறம் வாங்கினப்ப புக் இல்லாம. அப்ப இது என்னது, சிறந்த படைப்பாளி, இது வந்து ஒரு புக்கை வச்சு. இப்ப பாருங்க, அதாவது தமிழ் தமிழுக்கு இப்ப வரைக்கும் ஞானப்பீட விருது மொத்தம் ரெண்டு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா அகிலன் 1975 வாங்கியிருக்காரு, ஜெயகாந்தன் 2002 வாங்கியிருக்காரு சரிங்களா. இந்த ரெண்டுமே ரிப்பீட்டட் க்வெஸ்சன் எக்ஸாம்ல ஜிகேலையும் கேட்டிருக்காங்க, லாங்குவேஜ் தமிழ்லையும் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்ப அகிலன் பாருங்க 1975 சரிங்களா. அப்ப இவர் என்ன புக்குனா சித்திரப்பாவை, சித்திரப்பாவைன்ற புக்குக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இவருக்கு வந்து சோ இந்த விருது வந்து கொடுத்துருப்பாங்க. ஜெயகாந்தன் வந்து ஒரு சிறந்த படைப்பாளிக்கா இந்த விருது வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது வந்து ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் உமன் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆசா பூர்ணதேவி. ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னா சங்கரா குரூப் 1965 மலையாளம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் உமன் யாருன்னா ஆசா பூர்ணதேவி. க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்கன்னா ஞானப்பீட விருதை வென்ற முதல் பெண் எழுத்தாளர் யார், ஆன்சர் ஆசா பூர்ணதேவி. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த விருதுக்கான பரிசு தொகை வந்து மொத்தம் 11 லட்சம் சரிங்களா, அவ்வளவுதான். இதுதான் வந்து இந்த ஞானப்பீட விருது. நான் ஞானப்பீட விருது சொல்றப்ப அப்பப்ப சாகித்ய அகாடமி என்ன பண்ண டச் பண்ணிட்டு வந்தேன். நம்ம அடுத்த ஒரு கிளாஸ்ல சாகித்ய அகாடமி பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஒரு முக்கியமான அவார்ட்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். ஸோ ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் நிறைய டாபிக்ஸ், நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்டேட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்லையும் நிறைய குவிஸ் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நிறைய கிளாஸஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ண போறோம். இது எல்லாமே நம்மளுடைய யூடியூப் மூலமா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Institute in Tamil Nadu, Hitech Ias Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.